Hello friends, welcome back to SV Tech channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீங்க ப்ளே ஸ்டோர்ல ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணலாம் அப்படினு ப்ளே ஸ்டோர் போவீங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா not enough space அப்படினு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்க ஆப் ஏதாவது ஒன்னு ஏதாவது சில ஆப்ஸ் அழிச்சா மட்டும் தான் உங்களால ப்ளே ஸ்டோர்ல இருந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். நான் இப்போ நம்ம இந்த வீடியோல நீங்க எந்த ஒரு ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணாமலே எப்படி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு கிளாஸ் ஆப் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் நமக்கு வருது. இதோ நாட் எனஃப் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. இப்போ 140 MB நீடட், அதாவது நமக்கு வந்து 140 MB நீடட் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணணும்னா. ஸோ உங்கள் என்ன கீழே ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஸ்லாம் நம்ம வந்து ஏதாவது இது மெசஞ்சர் 10 MB, இப்போ நான் இதை டிக் பண்ணனா இந்த ஆப் அன்இன்ஸ்டால் ஆயிரும். அன்இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ் ஆப் கிளான் கேம்ஸ் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இவங்க இப்படி நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் எஸ்வி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த ரெண்டு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஆப்பையும் அழிக்காமல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அந்த ஆப்போட நேமை சர்ச் பாரில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் ஆப்புக்கு பின்னாடி ஏபிகே அப்படின்னு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அந்த ஆப் நேமு அதுக்கப்புறம் ஏபிகே அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ எனக்கு நிறையா லிங்க்ஸ் இருக்குது, இதில் ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நம்ம இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த இப்போ இந்த கேம் தேவையில்ல, நான் சொல்கிறதுக்காக தான் அது டவுன்லோட் பண்ணேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் இது மூலமாக ஈஸியாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதனால் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாட் டென் அப் ஸ்பேஸ்னு வந்துருச்சு. 182 MB நீடட் வந்திருக்கு. நான் இப்போ இந்த ஆப்ஸ் எதுவும் அழிக்காமல் எப்படி பண்ணுறேன்னு ரெண்டாவது மெத்தடில் சொல்லித்தரேன். அதுக்கு முதல்ல நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அந்ததை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோடு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நிறைய ஆப்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஸில் நம்ம இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேட்டா ஜீரோவில் தான் இருக்குது. இப்போ குரோமு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டிங் ஆகுது. நீங்கள் ஏதாவது குரோம்லலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ 1.68 MB வந்து குரோமில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் இது வந்து கிளியர் டேட்டா கொடுக்க போகிறேன். கிளியர் ஆல் டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்கள் குரோமில் நீங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ எல்லாமே அழிஞ்சிரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. குரோமு இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் வந்து நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஆப் அதாவது இந்த ஃப்ளஸ்கி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அன்வான்ட் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போய் கிளியர் டேட்டா கொடுத்துக்கோங்க. முக்கியமான ஆப்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் கிளியர் டேட்டா கொடுக்காதீங்க. உங்களோட எல்லா டேட்டாவும் கிளியர் ஆயிரும். இப்போ நான் மெசஞ்சரில் தான் எனக்கு அதிகமான MB இருக்குது. எனக்கு போனாலும் பரவாயில்ல. ஸோ கிளியர் டேட்டா மெசஞ்சரில் வந்து 258 MB இருக்குது. நான் மெசஞ்சரில் கிளியர் டேட்டா கொடுக்குறேன். நீங்கள் இப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிங்கன்னா மெசஞ்சர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது அன்வான்ட் ஆப்ஸ் இருந்தால் மட்டும் அதை அழிச்சிக்கோங்க. நான் எனக்கு 1 சிதவப்பட்டதுனால நான் மெசஞ்சர் அழிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த தமிழ் சாங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 7 MB இருக்குது. இதையும் கிளியர் டேட்டா கொடுத்துக்கிறேன். நமக்கு எத்தனை MB தேவைப்பட்டுச்சோ அத்தனை MB வரைக்கும் நீங்கள் இதில் வந்து கிளியர் டேட்டா கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஸே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். குரோமு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் கிளியர் டேட்டா கொடுக்காதீங்க. இதில் 160 KB
இங்கே கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அப்புறம் அஞ்சிச்சோ அலிஸ்டமேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அப்படி இப்படி சொல்கிறேன். அதனால் அப்படி அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப்பில் வந்து இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 203 MB இருக்குது. இதெல்லாம் கிளியர் டேட்டா கொடுக்க வேணாம், உங்களோட சில டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்லேருந்து எரேஸ் ஆயிரும். அதே மாதிரி யூடியூப்பு இதெல்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேஸ்ட்டான ஆப்ஸ் மட்டும் கிளியர் டேட்டா கொடுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன், இப்போ ப்ளே ஸ்டோர் போகிறேன். இப்போ மறுபடியும் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான் கேம் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துமே உங்களோட ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஆப் தேவையில்லை, ஸோ நான் வீடியோக்காக தான் இந்த இதை டவுன்லோட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மெத்தடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,